விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். பெருந்தோட்ட சமூகத்திற்கு முகவரிகளை பதிவு செய்யுமாறு கோரி பெருந்தோட்ட தொழிலாளி ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெருந்தோட்ட சமூக குடியிருப்பாளர்களுக்கான நிரந்தர முகவரிகளை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி மனுதாரரான மாவத்தகம மூவன்காந்த தோட்டத்தைச் சேர்ந்த ஜீவரத்தினம் சுரேஷ்குமார் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இலங்கையில் வாழும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் தமது குடியிருப்புகளுக்கு முகவரிகள் இல்லாத காரணத்தால் இந்த நாட்டின் குடிமக்களாக கருதப்படாது பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனுதாரர் தமது மனுவில் பிரதிவாதிகளாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் தினேஷ் குணவர்தன, பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன, நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட பலரை குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவின்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான பதிவு செய்யப்பட்ட நிரந்தர குடியிருப்பு முகவரிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இதன் மூலமே அவர்கள் அரசு சேவைகளை அணுகலாம் மற்றும் நாட்டின் ஜனநாயக செயல்பாட்டில் பங்கேற்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் வசிக்கும் மூவங்கந்த தோட்டத்தில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இந்த குடும்பங்கள் இவற்றுக்கும் சொந்த முகவரிகள் இல்லை எனவும் மனுதாரர் குறிப்பிடுகின்றார். நிரந்தர அஞ்சல் முகவரி இல்லாமையினால் அந்த தோட்டத்தில் வசிக்கும் குடிமக்கள் தனிப்பட்ட முறையில் கடிதங்கள் மற்றும் அஞ்சல் பொருட்களை பெறுவதில்லை. தோட்டத்தில் வசிக்கும் அனைவருக்கும் மூவன்கந்தவத்த மாவத்தகம என்ற முகவரியே தரப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். மூவன்கந்த துணை அஞ்சல் அலுவலகத்திற்கு மொத்தமாக கடிதங்கள் வந்த பின்னர் அங்குள்ள அதிகாரி குறித்த கடிதங்களை நம்பத்தகாத முகவர் மூலமாக பெருந்தோட்டத்தில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வழங்குவதே நடைமுறையாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தாம் உட்பட்ட பெருந்தோட்ட மக்களின் அடிப்படை உரிமைகளை பிரதிவாதிகள் மீறியுள்ளனர் என்று அறிவிக்குமாறு மனுதாரர் உயர்நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார். வவுனியா வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் ஆதிலிங்கம் உள்ளிட்ட சிலைகள் சேதமாக்கப்பட்டு அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரையில் சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறை தெரிவிக்கிறது. குறித்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை நெடுக்கேணி காவல்துறை பொறுப்பதிகாரியிடம் வினவியது. இதன்போது பதிலளித்த அவர், குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் வவுனியா நீதிமன்றத்திற்கு நேற்று முன்தினம் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்டது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து எதிர்வரும் 10 திகதி அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் திகதியிட்டுள்ளதாக நெடுங்கேணி காவல்துறை பொதுப்பதிகாரி எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். வவுனியா நெடுங்கேணி வடுக்குநாரிமலையில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் தொல்பொருள் திணைக்களமும் நெடுங்கேணி காவல்துறையினரும் தொல்பொருட்கள் சார்ந்த சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் கடந்த 2021 ஆண்டு வவுனியா நீதவான் நீதிமன்றில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். இது தொடர்பான விசாரணைகள் நீதிமன்றில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் தொல்பொருட்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டனர். எனினும் கடந்த வருடம் குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆலயத்தின் பூசகர் மற்றும் நிர்வாகத்தினர்கள் வழக்கிலிருந்து தற்காலிகமாக விடுதலை செய்யப்பட்டனர். அத்துடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை ஆதாரங்களுடன் கண்டறிந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிவானால் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 26 திகதி ஆலயத்தின் பிரதான விக்கிரகமான ஆதிலிங்கம் அகழ்ந்து எடுக்கப்பட்டு வீசப்பட்டிருந்ததுடன் பிள்ளையார், அம்மன், வைரவர் விக்கிரகங்களும் தகர்க்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து குறித்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் வவுனியாவில் கண்டன போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு காவல்துறை உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் தெரிவித்தார். எனினும் இதுவரையில் சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை என நெடுங்கேணி காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடையதாக கூறப்படும் புலஸ்தினி மகேந்திரனின்
என்ற சாரா ஜெஸ்மின் மரணம் அடைந்ததாக கூறப்படுவது குறித்து சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கத்தோலிக்க பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார். உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் சாய்ந்த மரத்தில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதல் சம்பவத்தில் சாரா ஜஸ்மின் கொல்லப்பட்டதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. எனினும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் மூன்றாவது அறிக்கை அந்த திணைக்களத்தின் முந்தைய அறிக்கைகளுக்கு முரணானது. இதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என அருட்தந்தை சிறில் காமினி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் மாத்திரம் 700 அதிகமான வைத்தியர்கள் நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான நிலையில் தற்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விடுமுறைக்காக மாதாந்தம் சுமார் 50 விண்ணப்பங்கள் சுகாதார அமைச்சுக்கு கிடைப்பதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வைத்தியர்கள் இவ்வாறாக நாட்டை விட்டு தொடர்ந்து வெளியேறினால் எதிர்காலத்தில் சுகாதாரத்துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும். எனவே இந்த நிலைமை குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். தடைகள் ஏற்படாத வகையில் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள எவ்வித தடங்களும் ஏற்படாத வகையில் அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். கடந்த யுத்த காலத்தின் போது விவசாயம் செய்யப்பட்டு வந்த தமது காணிகள் பாதுகாப்பு திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாயிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து எதிர்காலத்தில் இந்த விடயம் தொடர்பாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் 2017 மற்றும் 2018 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தொடர்பில் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் குழுவில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. கடந்த தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் சட்டத்தின் செல்லுபடியாகும் தன்மை தொடர்பில் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார். பாடநெறிகளின் விருத்தியை நிர்ணயிக்கும் ஆய்வுகள் காலாவதியானது மற்றும் பயனற்றது என இதன்போது கண்டறியப்பட்டது. சர்வதேச தொழிற்சந்தையின் கேள்விகளுக்கேற்ப இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை தொடர்ந்து செயற்படாமை வளர்ந்து வரும் உலகில் வேலைவாய்ப்புகளை கடுமையாக முடக்கும் என்பதனால் இந்த நிலை தொடர்வது மனசாட்சிக்கு விரோதமானது என குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பாடங்களின் தெரிவை மேம்படுத்தல், பாடநெறிகளின் பொருத்தப்பாடு மற்றும் வினைத்திறன் தன்மை, பாடத்திட்ட மேம்பாடு என்பன தொடர்பில் நாம் வாழும் தற்போதைய உலகின் தரங்களுக்கு அமைய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குழு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். வருடாந்தம் சராசரியாக சாதாரண தரத்தில் 3 லட்சம் பேர் இடைநிற்றல் மற்றும் உயர்தரத்தில் 2 லட்சம் பேர் இடைநிற்றல்கள் இடம்பெறுவதுடன் இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு தொழில் பயிற்சியில் 1,05,000 இடங்கள் மாத்திரமே காணப்படுவது கண்டறியப்பட்டது. அதற்கமைய சர்வதேச தொழிற்சந்தையை அடிப்படையாக கொண்ட ஆய்வொன்றையும் விரிவான சந்தை ஆய்வொன்றையும் மேற்கொண்டு அதிகார சபைக்கான பெருநிறுவன திட்டம் ஒன்றையும் 3 மாதங்களுக்குள் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு குழுவின் தலைவர் பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.